ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து இப்போ ஃபைலில் ஓப்பன் ஆர் டபுள் கிளிக் இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம லொக்கேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து இங்கே காமிக்கும் இந்த ஃபோட்டோவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மவுஸை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உங்களுக்கு ஜூமிங் கிடைக்கும் இது இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இது நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஜூமிங் கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக்னட்டிக் லேசோ டூல் பாலிகன் லேசோ டூல் லேசோ டூல் அப்படின்னு மூணு இருக்கும் இந்த மூணு டூலை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் லேசோ டூல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லேசோ டூலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ட்ரா ஆகிட்டே வரும் இதை விட்டு நீங்கள் எப்போ கையை எடுக்கிறீங்களோ அப்போ வந்து அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும் இப்போ கையை எடுத்துட்டால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எங்கே நீங்கள் கையை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும் இதுதான் வந்து லேசோ டூல் இது வந்து ஜஸ்ட் லைக் பேட்ச் டூல்னு சொல்லி ஒரு டூல் பார்த்தோம் இல்லையா அந்த டூல் மாதிரி தான் இது இப்போ இதை நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த அன்வான்ட் நம்ம அன்வான்டாக ஆன அந்த ஏரியா வந்து டீசெலக்ட் ஆகிடும் இப்போது அடுத்து வந்து பாலிகன் லெசோ டூல் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிகன் அப்படின்னா என்னென்னா எண்டு டு என் அதாவது நீங்கள் டாட் வைக்க வைக்க ஒரு ஒரு மவுஸ் ப்ரெஷ் பண்ண பண்ண அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ்டு ஏரியாவை வந்து இதில் நம்ம கட் பண்ண முடியாது இப்போ ஒரு ஏரியா கர்வ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்மளால் ஒரு பர்ஃபெக்டாக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு ஸ்கேல் மாதிரி வந்து அது போயிட்டே இருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அன்வான்டாக ஆன ஏரியாவை டி செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டீ செலக்ட் ஆகிடும் இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி பேக்ரவுண்டை டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மூணாவது இதில் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து மேக்னட்டிக் லேசோ டூல் இந்த டூலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு போக 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 ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டே வரும் உங்களுக்கு ராங்காக செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேக் ஸ்பேஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆன ஏரியாவை டீ செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டீ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டீ செலக்ட் ஆகிடும் இப்போ பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா போகணுன்னா மறுபடியும் ஒரு மவுஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அடிக்கடி மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கரெக்டாக செலக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ண கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கனால இந்த இமேஜை நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த இடத்துல க்ராப் டூல் ஒன்று இருக்கும் இந்த க்ராப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இதை க்ராப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏரியா மட்டும் நம்ம இன்றைக்கி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மவுஸை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு செலெக்ஷன் ஏரியா நமக்கு கிடைக்கும் தப்பாக வந்து செலக்ட் ஆகாது அதோட போக்கில் விட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ணா பண்ணான்னு செலக்ட் பண்ணிடும் ஓகே ஓரளவுக்கு செலக்ட் ஆகிடுச்சு இதை வச்சு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டூல் செலக்ட் போதே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அதை தாண்டி உள்ள அடுத்த ஏரியா வந்து இன்வர்ஸ்ட்டாக நமக்கு செலக்ட் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா இப்போ பேக்ரவுண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க பேக்ரவுண்ட் லாக்கில் இருந்தது ஓகே ஆகிடுச்சு இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேர்ந்து எரேஸ் ஆகிரும் கண்ட்ரோல் டி போட்டுக்கோங்க க்ராப் டூலை எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் என்ட்ரடிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நியூவாக ஒரு ஃபைலில் போய்ட்டு நியூன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ஏரியா ஒயிட்டாக இருக்குது இதை வந்து வேறு கலரில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் டார்க்காகவே வச்சுக்கோங்க ஒரு ப்ரூவ் கலர் அப்படின்னு போட்டுட்டு இதில் ஃபில் டூலில் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அந்த இமேஜ் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த இமேஜ் வந்து நம்ம இப்படி எடிட் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரிஜினல் இமேஜ் இது வந்து ஆஃப்டர் இமேஜு இது வந்து சோர்ஸ் இமேஜு இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ